ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்னைக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலிருந்து ஆறாவது பகுதி பார்க்க போகிறோம். என்னென்னா, நமக்கு விருப்பப்பட்டவர்கள் வேண்டப்பட்டவர்கள் நம்மளை விட்டு பிரியக்கூடிய காலம், ஸோ தவறிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வருத்தம் மேலிட்டு இருக்கும்பொழுது அவர்கள் நம்மை எப்படி தொடர்பு கொள்வார்கள். ஸோ நீ வருத்தப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், சமாதானமாக இரு. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் எப்படியெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதில் போன பதிவு எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், கனவுகளை வந்து ஒரு முறையாக பயன்படுத்தி எப்படி ஆண்மக்கள் நம்ம கூட தொடர்பு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது நம்ம வழக்கமாக நம்ம ராத்திரியில் ஜென்ரலாக நமக்கு ஒரு கனவு அப்படிங்கிறது வரும், தெரியுங்களா? ஸோ அந்த கனவுலேயே அவர்கள் ஒரு பகுதியாக வந்து நம்ம அவங்க என்ன மெசேஜஸ் சொல்லணுமோ அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் போன தடவை நம்ம பார்த்துருந்த ஒரு விஷயம். இதெல்லாம் ஜென்ரலாக எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த டீப் ஸ்லீப்புக்கும் இன்னும் கீழே போனோம். அதாவது டெல்டா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரெயின் வேவ்ஸில் டெல்டா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இன்னும் கீழே போகும் பொழுது ரெம் ஸ்லீப் அப்படிம்பாங்க, ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெம் ஸ்லீப்பில் தான் வந்து இந்த மாதிரி ஆன்மாக்கள் நம்ம கூட தொடர்பு கொள்கிறதுக்காக அந்த முறையை பயன்படுத்தி கொள்வார். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுது தான், அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டதை நினச்சிட்டு தூங்காத, நிம்மதியாக படுத்து தூங்கு, நல்லா ஆழமாக வந்து நீ தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் புத்துணர்ச்சியோடு எந்திரிப்போம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹையர் சோல் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்மளுடைய அந்த ரெம் ஸ்லீப்புக்கு நம்ம போகணும். ஸோ அதில் நீண்ட நேரம் நம்ம வந்து இருக்கணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம கண்டுட்டு இருக்கக்கூடிய கனவுல அவர்கள் ஒரு பகுதியாக மட்டும் வர முடியும்னு கிடையாது. அவர்களே ஒரு கனவை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து அதில் அவர்கள் ஒரு பகுதியாக நின்று அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையும் அவர்களால் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு ஹையர் லெவல் சோலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன ஒரே ட்ராபேக் அப்படின்னா, இந்த இவங்களோட எனர்ஜியை கரெக்டாக நமக்கு பாஸ் பண்ணி அந்த சீனை வந்து அவங்க கரெக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அசைஞ்சிருவோம். ஒன்ஸ் அசைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெம் ஸ்லீப் அப்படிங்கிறது போயிடும். என் மனசில் அந்த இதெல்லாம் இருக்கும். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்பொழுது என்னமோ நல்லா தீம் மாதிரி ஒரு ஆரம்பிச்சது, கண்டமேனி கைமையானு போயிடுச்சு, ஒன்றும் புரியல, ஏதோ குழப்பமாக இருந்தது. இப்படி எத்தனை தடவை நம்ம கண்ணு முழிச்சு எந்திரிச்சிருந்துருப்போம், என்ன கனவு கண்டனே தெரியல, ஒன்றுமே புரியலிங்க, கண்ட கண்டதெல்லாம் வந்துருச்சுங்க, இல்லை அந்த ஒரு பிரச்சனை இதில் வந்துடும். ஸோ இந்த ஹையர் லெவல் சோலாக இருந்தாலுமே அவங்களோட எனர்ஜியை கரெக்டாக பாஸ் பண்ணி அவங்க சொல்ல வேண்டியதை சொன்னால் தான் இது வந்து நடக்கும். இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் நுணுக்கமாக செய்யணும். அப்படிப்பட்ட கரெக்டாக ஒரு பேஷண்ட் வந்து இவருக்கு சிக்க, அவர் லெவல் 5, கொஞ்சம் ஹையர் லெவல் சோலு. ஸோ அப்படி ஒரு பேஷண்ட் சிக்க அவரும் இவருடைய தம்பி கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காருங்க, இவர் இந்த கனவை க்ரியேட் பண்ணி எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூட ஆன்மாக்கள் எப்படி குழந்தைகள் மூலமாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்கங்கிற அந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி பார்த்தலாம். சரி, இந்த கனவுகளை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். இந்த இறந்த அவருடைய பேர் என்னென்னா பட், சரிங்களா, பியூடி பட். ஸோ அவர் வந்து 1942 வருஷம் இரண்டாம் உலகப் போரில் போர் வீரனாக அந்த போருக்கு போயிருக்கார். ஸோ அந்த இடத்துல அவர் கொல்லப்படுறார். அவருடைய தம்பி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வால்ட். ஸோ அவர் வந்து நகரத்தில் இருக்கார். ஸோ தன்னுடைய அண்ணன் இறந்த செய்தி அவருக்கு வந்து போகுது. ரொம்ப வருத்தம் மேலிட்டு இருக்கும்போது, ஆப்வியஸ்லி அண்ணன். ஸோ வருத்தம் மேலிட்டு இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இறந்தோன்ன வழக்கமாக நம்மளுடைய அந்த விருப்பப்பட்டவர்களுடைய ஆன்மா மேலுலகம் போகாமல் உடனே நம்மளை கன்சோல் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அவருடைய அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பட் இறந்தோடனே டக்குன்னு அங்கே சோல் வேர்ல்டு போயிட்டார். போய் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவருடைய குரு தான் வந்து இந்த கைடு, அவருக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு இருக்கார் இல்லையா, அவர் தான் இவர் கைட் பண்ணி கொண்டு போகிறது. அவருடைய பேர் என்ன தெரியுங்களா, ஆக்ஸனார் அப்படிங்கிறது. எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்ஸனார், AXINAR, ஆக்ஸனார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமான அந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க மேலே போயிடுறாங்க. ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அது மாதிரி நிறைய நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ஓரியன்டேஷன் அதெல்லாமே, ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் உள்ளே போயாச்சு. இந்த இவரும் அந்த பட் அப்படிங்கிறவரும் அவருடைய தம்பியான அந்த வால்ட்டும் வந்து ஒரே சோல் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஒரே சோல் குரூப்னால் ஒரே கிளாஸ்மேட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வழக்கமாக பார்த்துருக்கிறது என்ன, நம்ம இந்த பூமிக்கு வந்தாலுமே நம்மளுடைய ஒரு பகுதி ஆன்மா மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எனர்ஜி கேன் பி ஸ்பிளிட் அப் இன்டூ மல்டிபிள் வேஸ் இல்லைங்க. ஸோ ஒரு சக்தி அப்படிங்கிறது பல வகையாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ ஒரு பகுதி எப்பவுமே மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணா வந்து என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய தம்பியினுடைய ஆன்மா அங்கே மேலே இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆன்மா ஒரு ஒரு எனர்ஜிக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஆன்மாக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தனித்துவம், இந்த தம்பியினுடைய தனித்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவருடைய எனர்ஜி, அந்த எனர்ஜி இப்படி பாஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கிரகிச்சு அந்த பேட்டர்ன் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரிண்ட் அப்படிங்கிறார், இந்த டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த ஒரு பிரிண்ட்டை நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய தம்பி எப்படி அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஒன்று டாக்டர் கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ணினீங்க, அவன் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதோட இந்த முழு பிரிண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் உலகத்துலேருந்து இவனை சமாதானப்படுத்துறதுக்கு கீழே வரும்பொழுது நான் ஈஸியாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிடுவேன். எனக்கு அது ரொம்ப ஈஸி. நான் ஒரு கனவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணி நான் அவங்க கூட பேசிட முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓகே கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறாரு.
அப்போ இந்த மாதிரி அந்த பிரிண்ட் அவனோட இதை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னுடைய குருவும் கீழே வர்றோம். கீழே வந்து இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் என்னுடைய தம்பி. அவங்ககிட்ட இப்போ நான் கனவை வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணீங்க, என்ன கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை கேட்குறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கீழே வந்து இதெல்லாம் வர்றதுக்கு உங்கள் தம்பியினுடைய அந்த ஆன்மாவனுடைய பகுதியே கீழே வந்து இவனை சமாதானப்படுத்திட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொன்னால் உண்மைதான். ஆனால் அது வந்து எப்படின்னா நானே எங்கூட பேசுகிற மாதிரி ஆகி போயிடும். நானே கண்ணாடியில் பார்த்து எங்கூட பேசிகிட்டு இருந்தேன், நான் பெருசாக ஒரு மதிக்கவே மாட்டேன். அது எனக்கு தெரியும் நானே எங்கூட பேசிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு இஃபெக்டிவான கம்யூனிகேஷனாக இருக்காது. ஸோ இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் எனர்ஜி நம்ம கூட வரும்பொழுது இன்னமும் வித்தியாசமாக எனக்கு தெரியுதுங்கக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். ஸோ நம்மளே நம்ம கூட பேசும்பொழுது அந்த ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வராது, நமக்கே நம்ம சமாதானம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் கீழே வந்ததுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறார். இவர் வந்து ஒரு லெவல் ஃபைவ்ல இருக்கக்கூடிய, ஸோ ஹையர் லெவல் சொல்லவர். அப்போ கீழே வந்து உங்கள் தம்பி கூட அப்படியே பேசும்போது இது என்ன பண்ணினீங்க அப்படின்னா, நான் எங்களுடைய பழைய நினைவுகளை வந்து அவங்ககிட்ட ஞாபகப்படுத்தி கொடுக்குறது தான் அவனோடது வேலை. என்ன பண்ணுறாங்களா, கீழே வந்தோடனே என்னுடைய தம்பி அங்கே இருக்கான், அந்த தம்பியினுடைய ஆன்மாவை வந்து அப்படியே மேலே வந்து நான் அப்படியே தூக்கிட்டு போகிறேன். இன்னும் டாக்டர் கேட்குறாரு, இருங்க ஆன்மாவை உடல் விட்டு இப்படி மேலே தூக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்ம உலகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொன்னால், இல்லை அதில் ஒரு நுணுக்கம் இருக்குது. ஸோ என்ன தான் அந்த ஆன்மா அந்த உடல் விட்டு இப்படி மேலே வந்தாலுமே அவர்களுக்கு ஆன்ம உலகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது. நான் அதுதான் என்னோடய எனர்ஜி வச்சு நான் அதை அப்படியே மேட்ச் பண்ணி மறைச்சிருப்பேன். அவங்க எங்கேயோ பீஸ்ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணணும் ஒரு ஏரியாவில் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். இதெல்லாம் அவங்களுடைய மனசில் ஆழமான ஒரு பதிவை வந்து ஏற்படுத்திடும். அப்போ அந்த ஆன்மா அந்த மேலிருந்து திருப்பி அந்த உடலுக்குள்ளே வரும்பொழுது ஏதோ அந்த இடத்துல வாழ்ந்ததாகவே அவர்களுக்கு அந்த ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி அவங்களால பண்ண முடியுதுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஒரு ஹையர் சோல், பல வருஷம் இந்த பாடத்தை படித்ததுக்கப்புறம் தன் குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போது தன்னுடைய தம்பியினுடைய அந்த ஆன்மா வந்து அந்த உடல் விட்டு இப்படி மேலே தூக்குறாங்க. தூக்கும்பொழுது எப்படி என்ன சீன் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது இருந்த சீன், ஃபஸ்ட்டு கனவு, மூணு கனவுங்க, ஒரு இன்சிடென்ட் இன்னொரு இன்சிடென்ட், இது ரெண்டையும் மேர்ஜ் பண்ணுன மாதிரி ஒரு இன்சிடென்ட். அட்டகாசமாக பண்ணுறா இருப்பாங்களே, இவ்வளோலாம் நம்மளை காப்பாற்றுறக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க பாவங்க உண்மையிலுமே. சரி பரவாயில்ல, இவங்க மூணு வயசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீனு. இவங்க அண்ணன் தம்பி, ரொம்ப ஏழையான குடும்பம், அண்ணன் தம்பி. அப்போது இவங்களுக்கு விளையாடுற கால் சுற்று வட்டாரத்தில் யாரும் இல்லை, இவங்க அண்ணன் தம்பி தான் எப்போவுமே விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர அப்படி ஒரு பாண்டுனா அப்படி ஒரு பாண்டு, பயங்கர மடி பின்னி பிணைஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்க. அப்போ நாள் அப்படி மாறுது, தம்பிக்கு வந்து 13 வயசு 8, தம்பி விட அண்ணன் கொஞ்சம் வயசில் மூத்தவர். ஸோ இந்த 13 வயசு 8 அவனுக்கு தன்னிச்சையாக அவனுடைய எண்ணங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவன் வயசுக்கு ஒத்த அடுத்த பசங்க கூட சக பசங்க கூட போய் விளையாட ஆரம்பிச்சானே, இவங்க அண்ணனை வந்து ஒதுக்கி விட்றான். இவங்க அண்ணனை வந்து இவங்க கூட்டத்துக்குள்ளே சேர்த்திக்கிறதில்ல. இவர் என்ன பண்ணுவாரான், எப்போவுமே அந்த ஓரத்துலேயே அப்படி இருந்துட்டு இவங்க விளையாடுறதையே பார்த்துட்டே இருப்பாராம். தம்பி தன்னை கூப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு ஏக்கம் வேறு. அப்படி ஒரு நாள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மரத்தில் கயிறு கட்டி இப்படி அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு அங்கே எது தப்பில் தண்ணி குட்டை மாதிரி இருந்திருக்கு, அதில் வந்து குதிக்கிறது இவங்களுடைய வேலை. இந்த தம்பி வந்து என்ன இருக்குது, அந்த வால்ட் அப்படி அந்த தம்பி வந்து ஆடும்பொழுது கரெக்டாக அந்த கயிறு வந்து அந்த கிளையில் சிக்கி ஒரு மாதிரி திருகி அடித்து போய் கீழே விழுந்தோன்னே ஒரு பாறையில் தலை முட்டி அடித்து தண்ணிக்குள்ளே அப்படி போய் ஒரு மாதிரி மூர்ச்சையான மாதிரி தண்ணிக்குள்ளே போய் விழுந்தோன்னே இவர் அறக்க பறக்க போய் தம்பி எங்கே விழுந்தானே தெரியல, இவர் நேராக தண்ணிக்குள்ளே குதித்து தம்பியை தூக்கி இப்படி மடியில் இப்படி இதை தலையை இப்படி பிடிச்சிட்டு அங்கே கத்தி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தி கூப்பிட்டோன்னே தம்பி வந்து ஒரு அரை மயக்கத்தில் அப்படியே கண்ணை திறந்து என்னை காப்பாற்றிட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லும்போது அந்த சீன் முடிஞ்சிருது. சரிங்களா, அடுத்து திருப்பியும் கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் தம்பி வந்து அந்த மற்ற பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடறாரு. இவங்க அதுதான் இந்த பால் வச்சு விளையாண்டுருப்பாங்களாம். இவங்க இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தம்பி என் கூட விளையாடணும், அது ஒரு சீனுங்க, எது இந்த மண்டை உடஞ்சது ஒரு சீனு, அது ஒரு கனவு. இப்போ இன்னொரு கனவு, கொஞ்ச நாள் டைம் ஃபார்வர்ட் ஆயிடுது, இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பால் விளையாண்டுருந்துருக்காங்க. இந்த பால் வந்து ஒரு புதருக்குள்ளே போய் விழுந்துருது, இந்த புதருக்குள்ளேருந்து அந்த பசங்களால் அந்த பாலை எடுக்க முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் நோட் பண்ணிட்டே இருந்தவர் அந்த பாலை எடுத்துட்டார். எடுத்து வச்சு இந்த பான்னு சொல்லுவாங்க தெரியுமா, வக்கிப்பில்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அந்த பந்தை ஒழிச்சு வச்சிடறாரு. ஒழிச்சு வச்சுட்டு இந்த சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த பசங்க, அப்படியான என் தம்பி எங்கூட வந்து விளையாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லைன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த பார்ட் ஆஃப் கனவும் முடிஞ்சு போயிடுது. அடுத்த கனவு என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆன்ம உலகத்தில் ஒரு நல்ல சந்தோஷமாக கைகோத்து ஜாலியாக சந்தோஷமாக ஒன்றா இருக்கிற மாதிரி, அந்த பையனும் இறந்ததற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு. ஸோ இந்த மூணு கனவு, இந்த மூணு கனவையும் முடித்தோன்னே அவர் வந்து போதும் ஓகே என்னுடைய வேலை இங்கே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. எங்கே திருப்பி ஆன்ம உலகம் போயிடுறார். அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஏன் இதை பண்ணுனீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, என்ன மெசேஜ் அதில் சொன்னீங்க அப்படின்னா, என் தம்பி வந்து பழைய ஞாபகங்கள் அவனுக்கு தூண்டு வச்சேன், அதுதான் முதல் ரெண்டு கனவு, பழைய ஞாபகங்கள் தூண்டு வச்சது. ஃபஸ்ட்டு கனவு
பழைய ஞாபகங்கள் தூண்டு வச்சுது. ரெண்டாவதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். என் தம்பி அந்த முதல் கனவில் வந்து அவன் அடிபட்டு இப்படி கையில் அவனை எடுத்து பிடிச்சிட்டு இருந்தான்ல, அப்போது அந்த ரத்தம் இப்படி ஒழுகும் பொழுது நான் கதறி அழுதுட்டு இருந்தேன் என் பையனை, என் தம்பியை பார்த்து. ஸோ அது வந்து அவனுக்கு ஞாபகம் வரணும், என் அண்ணனுடைய அந்த பாசம் வந்து அவனுக்கு தெரியணும். ஸோ அது வந்து அவனுடைய அந்த உணர்வை வந்து அவனுக்கு தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் வந்து எனக்காக எப்படி இருந்திருக்கான் பாரு. அவன் சின்ன பையன், இன்றைக்கி பெருசாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த பாசப்பிரியும் அவனுக்கு மேலிடணும். எங்கள் அண்ணன் எனக்காகவே இருந்தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அது ஒரு ஃபீலிங்ஸை டச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம். அது ஒரு சீனா. அடுத்த இது பார்த்தீங்கன்னா, அந்த பந்தை கொண்டே ஒழிச்சு வச்சாங்கள, இன்னும் அந்த பந்து அந்த 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 கடங்குக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் என் தம்பிகிட்ட என்ன சொன்னேன்னா, நீ அங்கே போய் பாரு, அந்த பந்து அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இந்த கனவு அவன் கண்டது வந்து வெறும் பொய்யில் அது மெய்யின்னு தெரிகிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல அந்த பந்து இருக்குது போய் எடுத்து பாரு அப்படின்னு நான் அவனுக்கு சொன்னேன். ஸோ அதை போய் அவன் பார்க்கும் பொழுது, ஆமாம் எங்கள் அண்ணனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னே அவன் நினைப்பான். அப்படி நினைக்கும் பொழுது ஒன்றும் நினைக்காதடா, நீ திருப்பி மேலே வரும்போது நம்ம மேலே ஒட்டுக்க தான்டா இருப்போம், அங்கே மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கை கோத்து அப்படி ஜாலியாக சிரித்து விளையாடுற மாதிரி அதை இது ரெண்டையும் மேர்ஜ் பண்ண மாதிரி நான் ஒரு இன்னொரு இதை சீன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஒரு வேளை உங்கள் தம்பி அதை போய் பார்க்கலனா, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த எனர்ஜி பாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களான்னு அவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு தெரியல அவள் பார்ப்பான்னு நம்புவான். ஸோ காலையில் எழுந்திரிக்கும்போது அவன் ஞாபகம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா திரும்பியும் சொல்ல வேண்டியதான். பட் ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அந்த அதோட பேச்சு முடிஞ்சுது. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாரு டாக்டர், என்னாச்சு உங்கள் தம்பி பார்த்தாரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் பார்த்தான். ஸோ நிஜமாலுமே போகும்பொழுது அந்த பந்த அந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தது அவன் பார்த்துருந்தான். ஸோ அவன் இப்படி இப்படி மாரோட அணைச்சி வச்சுக்கிட்டான். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி அண்ணன் தான் எங்களோட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு மாதிரி சமாதானம் ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு இது பார்த்திங்களா, இவங்க தான் வந்து அந்த சீன் க்ரியேட் பண்ணது. ஸோ இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு இது இல்லை. பட் எனிவே, ஸோ இந்த மாதிரி கூட எது இப்படி கனவு மூலமாக கூட நம்ம விருப்பப்பட்டவங்க நம்ம கூட தொடர்பு கொள்ள முடியல, இல்லை அந்த மாதிரி ஒரு உயர்நிலை ஆன்மாவாக இல்லை, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சீன் க்ரியேட் பண்ண தெரியல, என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்பொழுது அப்படி ஒரு இது. இவர் வந்து ஒரு லெவல் 2 ஆன்மா. ஸோ ஒரு பேஸ் லெவலில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இறந்துடுறார். எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹார்ட் அட்டாக்கில் வீட்டுக்கு பின்புறத்தில் புடக்காளியில். ஸோ ஹார்ட் அட்டாக்னால இவர் ஒரு 42 வயசான ஆள், வீட்டுக்கு புடக்காளியில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறார். அப்போது அந்த ஃப்ரெஷ் சீன், அவர் அந்த இறந்துடுறாரு, அவரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து படுக்க வச்சுருக்காங்க, அந்த உற்றார் சுற்றமெல்லாம் வந்துட்டாங்க, அந்த மனைவி வந்து கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க, சரி பரவாயில்லன்னு ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டாச்சு. ஸோ மனைவி கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்து இறந்துட்டார், கன்ஃபார்மாக இறந்துட்டார். அப்போது மேலேருந்து அந்த எனர்ஜி இப்படி பாஸ் பண்ணுறாரு, ஒன்றும் நடக்கிற பாட்டை காணும், பிகாஸ் அவங்களுடைய வருத்தம் பயங்கரமாக மேலிட்டு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. அப்போது இவருடைய அடுத்த வழி என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய குழந்தை பார்க்குறது தான். சரி, இவருடைய மனைவி பேர் என்னென்னா ஐரின், இவருடைய குழந்தை பேர் என்னென்னா சாரா, 10 வயசான குழந்தை. இந்த சுற்றாரெல்லாம் பார்த்தோம்னா இவருடைய மனைவியை சமாதானப்படுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் அந்த குழந்தையை இன்னும் கவனிக்கல, இன்னும் அந்த குழந்தை பக்கம் அவங்களுக்கு கவனம் போகலை. அந்த குழந்தை வந்து தனியாக படுக்கையறையில் உட்கார வச்சுட்டு அந்த கதவை சாத்திட்டு இந்த சீன்லாம் வெளியே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, இந்த சொட்டர் தைப்பாங்களே, அந்த நிட்டிங் இது, இந்த ரெண்டு ஊசி மாதிரி இப்படி இப்படி தைச்சிட்டு இருப்பாங்களே, ஸோ அதில் வந்து அந்த குழந்தை இப்படி எடுத்து வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊசி இருக்குல்ல அதை பயன்படுத்திக்கிறார். எப்படின்னா, இந்த ஜம்பிங் போர்டு மாதிரி இப்படி குதிச்சு அப்படி மேலே போகும்ல, ஸோ அந்த ஜம்பிங் போர்டு மாதிரி அந்த ஊசியை பயன்படுத்திக்கிட்டாரான். இவரோட எனர்ஜியை இப்படி டக்குன்னு இப்படி குதிச்சு இவரோட எனர்ஜி இப்படி வந்து இந்த புடனியோட பின்பக்கம் போய் அந்த குழந்தையினுடைய அந்த தாட பகுதியில் அப்படி வர மாதிரி, டெய்லியும் அந்த குழந்தை தூங்கும் பொழுது இப்படி இப்படி கிச்சு கிச்சு மூட்டணுன்னா அது இப்படியே ஆடி சிரிக்குமா. இது இவர் சிரிச்சுட்டே அந்த ஹிப்னோட்டைஸில் இருக்கும்பொழுது இது இப்படி சிரிச்சிட்டே பண்ணுறாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு டாக்டர் கேட்கும்பொழுது, என் குழந்தை வந்து இப்படி கிச்சு கிச்சு மூட்டிட்டு அவரை தூங்க வைப்பேன், ஸோ அதே மாதிரி அவள் பண்ணினா சிரிச்சா அந்த ஒரு சின்ன ஒரு நம்முட்டு சிரிப்பு மாதிரி சிரிச்சா, அதை எனக்கு பார்க்குறக்கு ஆசையாக இருந்தது அப்படின்ட்டு. அப்போது அவள் புரிஞ்சுக்கிட்டா, அப்பா இன்னும் இங்கே தான் இருக்காரு அப்படின்ட்டுன்ட்டு. அப்போது ஓகே, நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் குழந்தைகிட்ட நான் மெசேஜை கன்வே பண்ணிட்டேன். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், பெரியவங்களுக்கு நிறைய மென்டல் பிளாக் உண்டு, சந்தேகம் உண்டு, ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அதுதான் அங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே. குழந்தைங்கிறதுக்கு உண்டான குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். அவங்களுக்கு அந்த மென்டல் பிளாக்கு சந்தேகமெல்லாம் எதுவும் இருக்காது, அதை அக்செப்ட் பண்ணிக்கும் எது இருந்தாலும். அப்போது இந்த இது பொண்ணுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டார். அவங்க அம்மா வந்து கொஞ்சம் நேரத்தில் கதவு ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, இவருடைய உடம்பு எடுத்து ஆம்புலன்ஸில் வைக்கிறாங்க. ஸோ இவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்க அம்மா வந்து தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு வர்றதுக்காக வர்றாங்க. அப்போது அழுதுகிட்டே இப்படி உள்ளே வந்து இந்த படுக்கையில் உட்காரும்பொழுது அந்த பொண்ணு கேஷில் சொல்லிச்சாம்மா, எதுக்கு நீ அழுகிற, அப்போ எங்கேயும் போகல, அப்போ இங்கே தான் இருக்காங்க, அப்போ என் கூட பேசுனாங்க அப்படின்னு. அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை,
குழந்தை ஏதோ பேசுகிறா அப்படின்னு சொன்னதுனால ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு அந்த குழந்தை இப்படி கட்டி பிடிக்கும்பொழுது கிடச்சிதுல ஒரு சான்ஸ் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேர்த்தனுடைய உடம்பு இப்படி சேரும்பொழுது இந்த நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணி இவரோட எனர்ஜி ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கர பவர்ஃபுல்லாக அதை கனெக்ட் பண்ணோன்னு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல், தான் ஹஸ்பண்ட் தன் கூட இருந்து இப்படி பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல், அவங்க உண்மையாலுமே அந்த தன் கணவர் எப்படி தன் கூட இருக்கும்பொழுது அவர் இருந்திருப்பாரோ அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடைச்சாலும் பெரியவங்களுடைய புத்தி அந்த ஒரு சந்தேகம் அப்படின்னு, சரி பரவாயில்ல தட் இஸ் ஓகே நமக்கு ஏதோ ஏக்கத்தினால கணவர் இல்லை அப்படிங்கிற ஒரு இதனாலன்ட்டு, பட் குழந்தை நல்லாவே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் கூட அவர் சொல்லிட்டாரோ அப்போது கேட்குறாங்க போதுமா இது போதுமானா போதும், அவங்க நினச்சி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும் ஓகே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகணும், நான் சொல்ல வேண்டியதை நான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் போதும் நான் இனி மேலே போகிறேன் அப்படின்னு, என்ன என்னால் முடிஞ்சது என்னமோ அதை நான் பண்ணிட்டேன் நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹி கோஸ் அவே பாருங்களேன் அவர் அப்படி தான் சொல்கிறார் நான் மேலே போகிறேன் அப்புறம் என் வீட்டுக்கு கூரை மேலே போகிறேன் வானத்துக்கு மேலே போகிறேன் தென் ஒயிட் லைட் சக்ஸ் மீன் டூ அப்படின்னு, ஸோ அந்த மாதிரி அவர் கிளம்பிட்டார் அப்படியே. ஸோ இந்த ஆன்மாக்கள் வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக எவ்வளோ மெனக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். இல்லை ஏ என்னன்னா இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிசப்டிவாக இருந்தால் சரி, ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு நம்ம வந்து இப்படி நடக்காது அப்படி நடக்காது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அது ஓப்பன் மைண்டடாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லாவே புரியும், அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது நல்லாவே தெரியும். நம்ம இந்த லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட்வலில் பார்த்துருக்கோம்ல, நிம்மதியாக படுத்து தூங்குங்க, உங்களுடைய மனசில் எந்த குழப்பம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி கேள்விகள் எது இருந்தாலும் சந்தேகங்கள் எது இருந்தாலுமே உயர்நிலையான மக்கள் நம்மளுக்கு வந்து அதுக்கு பதில் தருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ராத்திரி நிம்மதியாக படுத்து தூங்கணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ரைட், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. ஒரு ஒரு சோகமான டோனில் போனாலுமே பட் இறப்பு அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தானே, அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் மேலே போகும்பொழுது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருந்தா சேர தான் போகிறோம் பார்க்க தான் போகிறோம், என்ன இருக்கிற நாள் வரைக்கும் இந்த மாதிரி உடலோடு நம்ம பார்க்க முடியறதில்ல, அதுக்கு எடுத்த திறமையை நம்ம வளர்த்திக்கல அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. பட் எனிவே நம்ம அவங்க என்ன நேரம் எந்த நேரம் நினச்சாலும் அவங்க நம்மளை பார்த்துட்டே தான் இருக்காங்க இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நேந்திரங்கள், நான் அவங்க இடத்துல இருந்த பண்ணி நன்றி.